அழிந்து போகிற சில காரியத்தை செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனே ஒழுங்குள்ளவனாக இருக்கணும்னா அழியாத காரியத்தை செய்யற நீ எவ்வளவு ஒழுங்குகளோடு செயல்படணும் அப்படிங்கிறத அவர் அங்க சொல்ற. எப்ப ஒழுங்கு இல்லைன்னா இங்கேயே வேலை நடக்காத அங்க எப்படி வேலை நடக்குங்க? பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். இந்தியாவுக்கு எத்தனை மெடல்? என்னங்க எத்தனைங்க? 15 வாங்கியிருக்கு, கூட ஆயிடுச்சு, 15 கூட இருக்குது. அதான் கேட்குறேன். இப்போ இந்த விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறுறாங்க பாருங்க, அதை தான் இங்கே பவுல் வந்து கொண்டு வந்து எழுதுறார். எப்படி எழுதுறாரு பாருங்க. பந்தயசாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா பரிசை யார் தான் பெறாங்க? சில பேர் தான் என்ன பண்றாங்க, பெற்றுக்கொள்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள். சும்மா நானும் ஓடுறேன்னு ஓடக்கூடாது, ஓடுனா என்ன பெறணுமா? பரிசை பெறணும். எல்லாம் சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். எங்க ஜோஷுவா போன வாரம் ஸ்போர்ட்ஸுக்கான அவார்டு வாங்கியிருக்கிறாரு. நேற்றுக்கு ஃபுல்லாக ஃபேஸ்புக் ஃபுல்லாக அவர் தான் உலகம் வந்தார். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், எல்லாத்துலையும் அப்பா போட்டாச்சா எத்தனை லைக் வந்திருக்கு அப்படிங்க அவன் தெரியுது பாருங்க. ஸோ பரிசு என்ன பண்ணணும்? பெறணும். அப்படி சொல்றாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லித்தரார் பாருங்க. எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த விளையாட்டு வீரர்கள் கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு மேட்டரை அவர் என்ன பண்றாரு, கொண்டு வந்து சேர்க்கிறார். அது என்ன விஷயம் பாருங்க, 25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விளையாட்டு வீராங்கனை வீரர்கள் இவங்க கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு காரியம் ஒன்று இருக்கும்னா, அவங்க எல்லாத்துலேயும் டிசிப்ளினாக இருப்பாங்களாம். ஹலோ, இவ்வளோ தட்டுங்க, தட்டின பிறகு வேணால் சொல்கிறேன். இவ்வளவு வெயிட் இருக்கு, ஆ நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா அங்கே ஆரம்பிக்கும் போது இதில் ஏறி நில்லுங்கம்மா, 5 கிலோ கூட அப்படியே இறங்கி ஓடிடு அப்படின்றோம். அதனால ஒரு நாள் தான் அன்னைக்கு பந்தயத்தில் ஓட போறாங்க, ஆனா 2 வருஷம் 3 வருஷம் தங்க பாடி என்ன பண்றாங்களாம், டிசிப்ளின் பண்றாங்க. காலையில் இத்தனை மணிக்கு எழுமணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிட கூடாது, இத்தனை மணிக்கு தூங்கணும், இவ்வளவு வெயிட் இருக்கணும், பாடி இந்த ஷேப்ல இருக்கணும், இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்ட்டு நேரத்தை ஒழுங்குபடுத்துறாங்க, சரீரத்தை ஒழுங்குபடுத்துறாங்க. சில இடத்துக்கு போவாங்க, சில இடத்துக்கு போக மாட்டாங்க. எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எப்படி திங்க் பண்ணணும், எப்படி திங்க் பண்ணக்கூடாது, எல்லா விதமான ட்ரைனிங் அவங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? மன ரீதியான ட்ரைனிங், ஃபிசிக்கலான ட்ரைனிங் எல்லாமே இருக்குது. சும்மா மெடலை வந்து யாரும் அடிச்சுட்டு வர்றதில்லை பாருங்க. எல்லாருமே போகிறாங்களாம், ஆனால் அவங்க கலந்து கொள்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களாம், இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். தட் மீன்ஸ் டிசிப்ளின். இச்சை அடக்கம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன், ஒழுங்கு. எல்லாம் சொல்லுங்க, ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். பாருங்க 25 பாருங்க, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். இப்ப கவுனிங்க, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். ஹலோ, கம்பாரிசன் எங்க கொண்டு வரா பாருங்க, அவங்க எதை பெறுவதற்கான், அழிவுள்ள. ஒரு இந்த உலகத்தில் தேசத்துக்காக நாட்டுக்காக ஓடுற ஒரு ஆள் இப்படி தன்னை டிசிப்ளின் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு மெடல் வாங்கணும்னு நினைப்பாருன்னா எப்படி அங்கே நிற்க, எப்படி கொண்டு வரார் பாருங்க. அழிவுள்ள கிரீடத்தை பெறத்துக்கு ஒருத்தர் இப்படி யோசிப்பார்னா, அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு, நாமோ நாமோ எல்லாம் சொல்லுங்கள், நாமோ நல்லா சொல்லுங்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென்.
நாமளும் வாழ்க்கையில நிறைய கிரீடங்களை தேவன் நமக்காக வச்சிருக்கிறார். அதை நம்ம எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆனா ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லைன்னா அங்க கிரீடங்கள் என்ன பண்றது இல்லை, வர்றதே கிடையாது. The habit, the habits of winners, வெற்றி பெறுகிற மனிதர்களுக்கு இருக்கிற பழக்கங்கள் அப்படின்னு போய் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இப்படி ஏதோ ஒரு டிசிப்ளின் அங்க இருக்க செய்கிறது. இத்தனை மணி நேரம் நான் வந்து என்ன நான் பயிற்சித்துக் கொள்ள போகிறேன் அப்படி பண்றாரு. இது அதாவது ஒரு பிசிக்கல் விளையாட்டு வீரரை எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மேட்டரோட என்ன பண்றாரு, கம்பேர் பண்றாரு. அழிந்து போகிற சில காரியத்தை செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனே ஒழுங்குள்ளவனாக இருக்கணும்னா அழியாத காரியத்தை செய்யற நீ எவ்வளவு ஒழுங்குகளோடு செயல்படணும் அப்படிங்கிறத அவர் அங்க சொல்ற. எப்பா ஒழுங்கு இல்லைன்னா இங்கேயே வேலை நடக்காத அங்க எப்படி வேலை நடக்குங்க. அநீதியான உலக பொருளையே நீ உண்மையா இல்லைன்னா உன்னை நம்பி பரம காரியத்தை யார் கொடுப்பா? நம்ம என்ன நினைச்சிட்டோம், எப்படியோ கிடப்போம், அதெல்லாம் ஆண்டவர் செய்வாருங்க, அதெல்லாம் கத்தர் பண்ணுவாருங்க. இப்படியே சொல்றோம், கத்தர் பண்ணுவாரு. கத்தர் என்ன பண்ணுவாருன்னா முதல்ல உங்களை ஒழுங்கு பண்ணுவாரு.